என் இனிய அன்பர்களே வணக்கம் பெரிய புராணத்தில் தமிழ் இலக்கியத்தில் இன்று நாம் பார்க்க போகும் மெய்யடியார் கணம் புல்ல நாயனார் இறைவனுடைய திருக்கோயிலில் அவரவர்கள் ஆற்றலுக்கு ஏற்ற வகையில் செய்வதற்குரிய திருப்பணிகள் உண்டு பொருள் கொண்டு பல நிபந்தனைகளை அமைக்கலாம் புதிய மூர்த்திகளை நிறுவி வழிபாடு நடக்கச் செய்யலாம் கோயிலில் புதிய மண்டபங்களை அமைக்கலாம் நந்தவனம் அமைக்கலாம் மிகுதியான பொருள் உதவி வசதி இல்லாதவர்கள் பூசைக்குரிய பண்டங்களை அளிக்கலாம் திரு ஆபரணம் பரிவட்டம் பாத்திரம் ஆகியன கொடுக்கலாம் திருவிளக்கு ஏற்றலாம் பொருளே இல்லாதவர்களை கோயிலில் இல்லாதவர்கள் கோயிலை பெருக்கலாம் மெழுகலாம் இப்படி உள்ள பல வகை திரு தொண்டுகளில் திருவிளக்கு ஏற்றுதல் ஒன்று அது இறைவன் திருவுருவை யாரும் காணும்படி செய்யும் தொண்டு விளக்கிறார் பேரு சொல்லின் மெய் நெறிஞானமாகும் என்று அப்பர் சுவாமிகள் அந்த தொண்டை சிறப்பாக பாடியிருக்கின்றார் விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய் ஞானமாகும் என்கிறார் ஞான விளக்கு ஏற்றுங்கள் என்கிறார் அத்தகைய சிறந்த தொண்டை செய்தவர் கணம் பொல்ல நாயனார் வெள்ளாற்றின் தென்கரையில் உள்ள இருக்க வேலூர் என்னும் தலத்தில் தோன்றியவர் அவர் அந்த ஊரில் ஊருக்கெல்லாம் பெரிய நாட்டாண்மைக்காரராய் வாழ்ந்து வந்தார் மிக்க செல்வமும் சிறந்த குணமும் நிரம்பியவர் அவர் இறைவனுடைய திருவடியே இணையற்ற மெய்யான பொருள் என்ற கருத்தை உடையவர் நாள்தோறும் திருக்கோயிலில் பல விளக்குகளை ஏற்றி பணி செய்து வந்தார் அவருக்கு வறுமை வந்து எய்தியது நன்றாக வாழ்ந்த ஊரில் வறியராக வாழ மனம் இல்லாத நாயனார் தெல்லை மாநகர் வந்து சேர்ந்தார் அங்கே திருக்கோயிலில் திருவிளக்கு ஏற்றும் திருப்பணியை விடாமல் செய்து வந்தார் அதன் பொருட்டு வீட்டில் உள்ள பண்டங்களை ஒவ்வொன்றாக விற்றார் அவ்வாறு செய்ய செய்ய பண்டங்கள் குறைந்து வந்தன கடைசியில் விற்பதற்கு ஒன்றுமில்லாமல் போகவே வேறென்ன செய்வது என்று யோசித்தார் பிறரிடம் சென்று இறந்து பொருள் பெற்று அதை கொண்டு திருவிழுக்கு தொண்டு செய்ய அவருக்கு விருப்பம் இல்லை ஆதலால் மெய்வருந்தி ஏதேனும் தொழில் செய்த தம் பணியை நடத்த நினைத்தார் ஒருவரை அணுகி அவருக்கு ஏவல் புரிவதற்கும் அவர் மனம் துணியவில்லை இறுதியாக ஊருக்கு புறம்பே உள்ள காட்டுப்புறமான இடங்களில் உள்ள கணம் புல் என்ற ஒரு வகை புல்லை அறுத்து கொண்டு வந்து அதை விற்று பெற்ற பொருளை கொண்டு நெய் வாங்கி திருவிளக்கு ஏற்றினார் இவ்வாறு செய்யும்போது ஒரு நாள் அவர் அறுத்து கொண்டு வந்த புல் விலை போகவில்லை ஆகவே நெய் வாங்க பொருள் கிடைக்கவில்லை அவருக்கு ஒன்றும் தோன்றாமல் வருந்தி அந்த புல்லையே விளைக்கப் போல வைத்து எழுத்தார் இப்படியே சில நாட்கள் செய்து வந்தார் யாமம் தோறும் விளக்கு இருப்பது வழக்கம் நெய் விளக்காக இருந்தால் நின்று எரியும் புல் திகு என்று உடனுக்குடன் எரிந்துவிட்டது விட்டது அதனால் தோறும் எரிப்பதற்கு புல் போதவில்லை நான்காவது யாமத்தில் வைத்திருந்த புல்லெல்லாம் எரிபடவே மேலேயே எரிக்க ஒன்றும் இல்லை அந்த சமயத்தில் எங்கே போய் எதை கொணர்வது ஒரு கணம் அவர் கலங்கினார் உடனே தெளிவு பெற்று தம்முடைய திருமுடியையே விளக்கிவிட்டு எரிக்கலானார் விளக்கில் இட்டு தன் திருமுடியை எரிக்கலானார் இறைவன் அவருடைய முருகிய பேரன்பை கண்டு திரு அருள் பாலித்தான் தம் உடம்புக்கு வரும் துன்பத்தை எண்ணாமல் தாம் மேற்கொண்ட தொண்டை தடங்களின்றி முற்றின்றி முடிக்கும் நெஞ்ச திண்மை கணம்புள்ள நாயனாரிடம் இருந்தது அவரை அப்பர் சுவாமிகள் திருநாவுக்கரசர் இரண்டு இடங்களில் பாராட்டியிருக்கிறார் வணங்குவார் இடர்கள் தீர்க்கும் மருந்து நல்லருந்தவத்த கணம்புல்லர்க்கு அருள்கள் செய்து காதலாம் அடியார்க்கென்றும் குணங்களை கொடுப்பர் போலும் குறுக்கை வீரட்டானாரே என்று பாடியிருக்கிறார் இதில் அருந்தவத்த கணப்புள்ளர் என்று சிறப்பித்திருக்கிறார் வணங்குவார் இடர்கள் தீர்க்கும் மருந்து நல் அருந்தவத்த கணம் புல்லர்க்கு அருள்கள் செய்து என்று அப்பர் அவரை பாராட்டியிருக்கிறார் கணப்புள்ளராயனாரை தம் திரு முடியையே விளக்காக எரிக்கச் சரீராபிமானம் போனால்தான் இந்த உடம்பின் மீதிருக்கும் பற்று இல்லாமல் போனால்தான் பற்றை அற்றச் செய்தால்தான் தன் முடியையே விளக்காக எரிக்க மனது தோன்றும் அதை காட்டிலும் சிறந்த தவம் ஏது நினம் புல்கு சூழத்தர் நீலகண்டர் என் தோழர் என் நிறந்த குணத்தினாலே கணம் புல்லன் கருத்து கந்தார் புல் சூலத்தர் நீலகண்டர் என் தோழர் என் குணத்தினாலே குணத்தினாலே புல்லன் கருத்துகந்தார் என்றும் அப்பர் இவரைப் போற்றி பாடர் பாடி கணம்புள்ளரை பெருமையுடைய செய்திருக்கிறார் இத்துடன் கணம் புல்ல நாயனார் வரலாறு நிறைவுற்றது நாளை இன்னொரு நாயனாரோடு இணைவோ நன்றி வணக்கம்